என் சாவுக்கு மாமனார் மற்றும் மாமியார் தான் காரணம். வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட 4 மாத கர்ப்பிணி மருமகள், தாயின் குரலை கேட்க முடியாமல் 9 மாத கை குழந்தை கதறி அழுது கொண்டிருந்த காட்சி அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மலையடிப்பட்டியைச் சேர்ந்தவர் உத்தண்டி காளை. இவரது முதல் மனைவி விவாகரத்து வாங்கிச் சென்ற நிலையில் இவர் முதலிப்பட்டியைச் சேர்ந்த வர்ஷினி என்ற பெண்ணை வரதட்சணையே வாங்காமல் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். இந்த தம்பதிக்கு 9 மாதத்தில் கை குழந்தை உள்ள நிலையில் வர்ஷினி 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் முத்தண்டி காளை சொந்தமாக நிலம் வாங்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலம் வாங்க தேவையான பணம் இல்லாததால் வர்ஷினியிடம் அவரது வீட்டிலிருந்து பணம் வாங்கி வரும்படி மாமனார் கருப்பசாமி, மாமியார் சோலையம்மாள் ஆகியோர் தினந்தோறும் கொடுமை செய்ததால் அவர் நரக வேதனையை அனுபவித்து வந்ததாக கூறப்படுகிறது. கணவன் வீட்டிலில்லாத நேரத்தில் இருவரும் சேர்ந்து வர்ஷினியை துன்புறுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் மகிழ்ச்சியாக பணிக்கு சென்ற உத்தண்டி காளைக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. இவர் பணியில் இருந்தபோது யதார்த்தமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களை பார்த்துள்ளார். அப்போது அவரது மனைவியின் ஸ்டேட்டஸை ஓபன் செய்து பார்த்துள்ளார். அதில் என் சாவுக்கு என் மாமனார் மாமியார் தான் காரணம் என பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளான அவர் அவசர அவசரமாக மனதில் பயத்தோடு வீட்டிற்கு சென்று கதவை தட்டி உள்ளார். அப்போது கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது வர்ஷினி தூக்கில் பிணமாக தொங்கியதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் வர்ஷினி உடலை கண்ட உறவினர்கள் மருத்துவமனையில் கதறி அழுதனர். மேலும் வெளி உலகையே காணாமல் கருவிலேயே பலியான 4 மாத கருவின் நிலையும், தாயின் குரலை கேட்க முடியாமல் 9 மாத கை குழந்தையும் கதறி அழுது கொண்டிருந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை மனவேதனை அடையச் செய்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் உத்தண்டி காளையின் தாய் தந்தையிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.